அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனாவை நம்மால் வெல்ல முடியும் என்றால் இதையும் வெல்ல முடியும். G20 மாநாட்டில் பிரதமர் பேச்சு. உலகின் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றான G20 அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு இன்று டெல்லியில் தொடங்கியுள்ளது. 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு இந்த ஆண்டு இந்தியா தலைமை தாங்குகிறது. டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் மாநாட்டிற்கு வருகை தந்த உலக தலைவர்களை பிரதமர் மோடி வரவேற்றார். ஒரே பூமி, ஒரே குடும்பம் மற்றும் ஒரே எதிர்காலம் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு G20 உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடி முன் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையில் பாரத் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி இன்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் G20 மாநாட்டை தொடங்கும் முன் மொரோக்காவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் குறித்து இரங்கல் தெரிவிக்க விரும்புகிறேன். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறோம். இந்த இக்கட்டான நேரத்தில் மொரோக்காவிற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய இந்தியா தயாராக உள்ளது. இன்று G20 தலைமை தாங்குகிறது என்ற முறையில் நம்பகத்தன்மையுடன் கூடிய உலகமாக மாற்ற இந்தியா உலக நாடுகளை ஒன்றிணைக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றாக செல்ல வேண்டிய நேரம் இது. வடக்கு தெற்கு இடையிலான பிளவு, கிழக்கு மேற்கு இடையிலான தூரம், உணவு மற்றும் எரிபொருள் மேலாண்மை, பயங்கரவாதம், இணைய பாதுகாப்பு, சுகாதாரம், எரிசக்தி அல்லது நீர் பாதுகாப்பு என எதுவாக இருந்தாலும் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் இதற்கு உறுதியான தீர்வை காண வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு உலகிற்கு ஒரு புதிய திசையை காட்ட ஒரு முக்கியமான நேரம். பழைய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வுகளை தேடும் நேரம். COVID-19ஐ நாம் தோற்கடிக்க முடியும் என்றால் உலக அளவில் போரினால் ஏற்பட்ட நம்பிக்கையின்மையையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். இந்தியாவின் G20 தலைமையானது நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் மக்களின் அடையாளமாக மாறியுள்ளது. இது இந்தியாவில் மக்களின் G20ஆக உள்ளது. கோடிக்கணக்கான இந்தியர்கள் இதில் இணைந்துள்ளனர். நாட்டின் 60க்கும் மேற்பட்ட நகரங்களில் மேலும் 200 கூட்டங்கள் நடந்துள்ளன. ஆப்பிரிக்க யூனியனுக்கு G20யில் உறுப்புரிமையை வழங்கப்பட வேண்டும் என்று இந்தியா முன்மொழிந்தது. இந்த முன்மொழிவுக்கு நாங்கள் அனைவரும் உடன்படுகிறோம் என்று நான் நம்புகிறேன் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.